பொதுவாக இந்த மாதிரி வீடியோ, அதாவது யாரோட வீடியோவுக்கோ மறுத்து பேசுகிறதோ குறை சொல்கிறதோ அப்படி ஒரு வீடியோ போடுறதோ எனக்கு உடன்பாடு இல்லை. பட் சில சமயங்களில் சில வீடியோக்களை பார்க்கும்போது நமக்கு அதில் சில விஷயங்கள் தப்பாகப்படும் போது நம்ம சொல்லணும்னு தோணுது. அப்படி தப்பாகப்படுற விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. இது இந்த மாதிரி என்ன வர்றது எனக்கு வந்து சரியாக தப்பான்னு தெரில, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். இப்படி ஒருத்தர் பேசுகிறதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் ஒரு உள்நோக்கத்தோடு அந்த வீடியோ போட்டிருக்கிறாரு, நம்ம சொல்கிறதில் சரியாக தப்பான்றத கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாமா கூடாதுன்றதை, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு தெரியணும் இந்த விஷயம், அதுக்க வேண்டி தான். ஏன்னா அவர் போட்டிருக்க வீடியோ வந்து ஒரு செக்டரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். ஹெல்த் செக்டரை வந்து ஏற்கனவே ரமணான்ற ஒரு படத்தில் பார்த்ததான், புதுசாக ஒன்றும் கிடையாது. கேப்டன் வந்து அருமையாக படம் எடுத்திருப்பார், ஒரு பணத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு. லேப்லேருந்து ஃபார்மஸிலேருந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லேருந்து எல்லா இடத்துலையும் பல மடங்கு லாபங்கள் இருக்குது, ஸ்கேம் இருக்குன்றது ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம ஊரில் இருக்க எல்லோரும் தெரிஞ்ச விஷயம், புதுசாக ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ வந்து அப்படி சொல்லும்போது நீங்கள் ஹெல்த் செக்டாரே குறை சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ஹெல்த் செக்டார்லேருந்து நீங்களும் கட்டிங் கமிஷன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக கட்டிங் கமிஷன் சம்பாதிக்க நினைக்கிறது நியாயமா? நீங்களே ஹெல்த் செக்டர் அவ்வளோதோறும் குறை சொல்லிவிட்டு ஸ்கேமை பற்றி பேசிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேம்னு போய் பேசிவிட்டு கடைசியில் அதே ஹெல்த் செக்டர்லேருந்து நீங்களும் வந்து கமிஷன் அடிக்க நினைக்கிறீங்களே, அதுவும் ஒரு ஸ்கேம் ஆகாதான்ற கேள்வியை வந்து அந்த யூடியூபர் பிக் பேங் போகஸ் சாரி பிக் பேங் அந்த சாருக்கு வந்து யூடியூபருக்கு வந்து நான் வந்து கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். இந்த இதை அவர் என்ன அப்படி பேசியிருக்கிறாரு, என்ன வந்து அந்த மாதிரி கட்டிங் கமிஷன் எவ்வளோ அடிக்கிறாரு, கிடைக்கும் அவருக்கு அந்த வீடியோ போட்டது நோக்கம் என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. மாதிரி வகையில் கொள்ளடிக்கிறாங்க, எப்படி கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளவுதான் கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிற, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு கொள்ளை நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலையும் ஒரு புது தெளிவையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான விஷயம் இன்னும் நிறைய பேர் அந்த வீடியோவில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 10-15 ஹெல்த் இன்சூரன்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, எது இதில் எது கிளைம் ஆகும், எது இதில் கிளைம் ஆகாதுன்னு டீட்டெயில்டாக பேசி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்து கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ பற்றி எந்த நமக்கு பிரச்சனையும் இல்லை, குறையும் சொல்ல போகிறதில்ல. ஓகே, அதை பற்றி பேசியிருக்கிறாரு, அதுக்கு உண்டான லிங்க்கை கொடுத்துருக்கிறாரு, அவர் அதில் சம்பாதிக்கலாம் என்னவோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த வீடியோவை வந்து அப்படி மேக் பண்ணாமல் மக்களோட சென்டிமெண்ட்டை தூண்டி விட்டு மேக் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னால் வெளியே தெரியாதுன்றத ஒரு ஸ்டைலுங்க இது வந்து. உதாரணமாக நம்ம டைரக்டர் சங்கர் படம் எடுத்துங்களேன், அவர் அப்படி தான் படம் எடுப்பார். அவரோட ஜென்டில்மேன், அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன், முதல்வன், அதே மாதிரி கமலஹாசன் நடித்த நம்ம இந்தியன், இந்த மூணு படம் பார்த்திங்கன்னா ஒரு மக்களோட உணர்ச்சியை தூண்டி விட்டு நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து புலம்புவோம். கீழே நிற்கும்போது ரேஷன் கடையிலையோ அல்லது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸ்லையோ ஏதோ விஷயத்துக்கு மனு கொடுக்கும்போதோ புலம்புவோம், இது சரியில்லை அது சரியில்லை, அரசியல் சரியில்லை, அவஞ்சரில்லை அவஞ்சரில் புலம்பிட்டு போயிடும் நம்ம. இப்படி புலம்புற விஷயத்தை ஒரு ஹீரோவாக ஒருத்தன் ஸ்க்ரீனில் செஞ்சு காமிச்சானா அது மக்களோட உணர்ச்சியை தூண்டி நம்மளை பார்க்க வைக்கும், ரசிக்க வைக்கும், அவனை ஹீரோவை பார்க்க வைக்கும். அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பார் டைரக்டர் சங்கர். இந்த வீடியோவும் அப்படி தான், அதாவது ஹெல்த் செக்டரை பற்றியே கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ணியிருக்கிறார். ப்ளேம்லாம் கரெக்டாக ஒரு பக்கம் வச்சுக்கோம் நம்ம, பட் ப்ளேம் பண்ணிட்டு கடைசியில் இவரும் அதே விஷயத்தான் செஞ்சுருக்கிறாரு. அங்கே அவ்வளோ குள்ள நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு பேசிட்டு கடைசியில் இவருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட 5:55 ஒரு லிங்க் கொடுப்பார். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே போகும், யார் policybazaar.com. அப்படி கம்பேர் பண்ணி பாலிசி வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல் லிங்க்கை தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே ப்ரீமியமில் 25% அளவுக்கு டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் பாலிசி எடுத்துக்க முடியும். பாலிசி பசாரில் 6 கோடி ரூபாய் அளவுக்கான பாலிசியை பல கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி உங்களால் வாங்க முடியும். எந்த பாலிசி உங்களுக்கு பெஸ்ட்டு, எது பெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். ஸோ 2 அந்த வீடியோவில் சொல்கிறார். 26:52 நினைக்கிறேன் நான் வீடியோ முடிய போகிற சமயத்தில், அந்த வீடியோட டோட்டல்லேருந்து 27:33, 26:52 இதே விஷயத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த அப்படியே ப்ரொமோட்டே பண்ணுறாரு. அந்த policybazaar.com இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் கம்பெனியை வந்து இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லைன்றது இல்லையான்ற வீடியோ கடைசியில் சொல்கிறேன் நான், அது யார் மூலமாக எடுக்கணுன்றே நான் சொல்கிறேன். வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 சொல்கிறாரு இந்த விஷயத்தை வந்து. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் இது மூலமாக இந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஸோ 25% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வாங்கி தரும்போது அவருக்கு எவ்வளோ விதமான கமிஷனாக டீலாக பேசியிருப்பார். ஒரு டீல் பேசாமல் அவர் கமிட் பண்ணவே முடியாது இந்த மாதிரி விஷயத்த, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து.
இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து எவ்வளவு வந்து நமக்கு வந்து கமிஷன்ஸ் போயிருக்குன்ற ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் ஒரு பார்த்தோம்னா நம்ம ஐஆர்டிஏயோட ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு வந்து ஐஆர்டிஏஐன்னு சொன்னோம்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஐஆர்ஏடிஐ சொல்கிறது. இவங்க தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பூரா ரெகுலேட் பண்ணுறது. ஸோ அவங்க ரிப்போர்ட் படி ஃபினான்ஷியல் இயர் 21-22 ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 crore வந்து கமிஷனாக கொடுத்துருக்குறாங்க. யாருக்குன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கு, இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ் இன்டர்மீடியரிஸ்னால் ஒரு பேங்க் இருப்பாங்க அல்லது ஒரு கார்பரேட் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசி பஜார் மாதிரி இவங்கெல்லாம் இன்டர்மீடியரிஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கமிஷனாக கொடுத்துருக்காங்க 53,000 crore. இது டோட்டலாக ஓவரால் கமிஷன். பல இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, காரு பைக்கு கமாடிட் பிஸ்னஸ் இப்படி பல இன்சூரன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்சன்ட் ஓவரால் பர்சன்ட் பார்த்திங்கன்னா 6% கமிஷன் கொடுத்துருக்குறதா வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஐஆர்டிஏஐ சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாடி வந்து. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமிஷன் சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 15% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க யாருன்னா ஏஜென்ட்ஸுக்கு ப்ளஸ் இன்டர்மீடியரிஸ்க்கு. 15% கமிஷன் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா 1 crore rupees நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% கணக்கு பண்ணிங்க கிட்டத்தட்ட எவ்வளோச்சு 15 lakh rupees ஆகி போச்சு அதுவே வந்து. ஸோ அவ்வளோ பர்சன்ட் கமிஷனாக நீங்கள் ப்ரீமியம் உதவியும் கட்டும்போது அந்த ஏஜென்ட்டுக்கோ இல்லை இன்டர்மீடியன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பேங்க் மூலமாக கட்டுவீங்க இல்லை ஒரு ஏஜென்சி மூலமாக கட்டுவீங்க. இவர் வந்து policybazaar.com கம்ப்ளீட்டாக ப்ரொமோட் பண்ணுறாரு, ப்ரொமோட் பண்ணுற மூலமாக சொல்லவும் செய்கிறாரு உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சொல்கிறாரு. ஸோ 25% டிஸ்கவுண்ட் கிடைக்குன்னா அவர் டீல் பேசியிருப்பார் கட்டாயமாக அந்த policybazaar.com-ஓட அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட. இப்படி சொன்னவர் வெளிப்படைத்தன்மையிலே பேசினவர் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சொன்னார். ஆனால் தனக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கின்றது அவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தானா அந்த அந்த வீடியோ பற்றி நான் பேசவே போகிறதில்ல. ஐயா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் அந்த லிங்க் மூலமாக இன்சூர் பாலிசி எடுத்தீங்கன்னா எனக்கு 3% கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அர்த்தம். வெளிப்படையாக பேசவே இல்லை வருது. அந்த உள்கூத்து அதுதான் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். அந்த வீடியோ மேக் பண்ணோட பர்பஸே வந்து டு ஏர்ன் மணி த்ரூ த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அந்த கமிஷனாக ஏன் பண்ணுறது தான். நான் இப்போ அந்த கமிஷனை பற்றி பேசுகிறேன். 15% கமிஷன் சொன்னால் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கும், நீங்கள் 1 crore rupees ஒரு இன்சூரன்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எடுக்கிறீங்கன்னு இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh+ போயிடுச்சு. ஒரு 2-3 months பார்த்தீங்கன்னா 4-5 lakh வியூஸ் போயிடும் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh பேரில் வந்து 5 பேர் தான் அந்த பாலிசி எடுக்கிறான் வச்சுங்க. அவர் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு இந்த policybazaar.com பார்த்தீங்கன்னா 15% கமிஷன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. 15%னா 20% டிஸ்கவுண்ட் வர தரேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த இதுக்கு. ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு 75 lakh rupees 1 crore rupees உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் போக 75 lakhs நீங்கள் வந்து போகிறீங்க வச்சுக்கங்களேன், நீங்கள் கட்டுறீங்க வச்சுக்கங்களேன். அதில் வந்து 15% வந்து பாலிசி பசாருக்கு போகும். அதில் வந்து மினிமமாக 3% கமிஷன் வைக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் இவருக்கு இந்த பிக் பேங் சேனல்காரருக்கு யூடியூபருக்கு வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. அப்போ 75 lakh வந்து கிட்டத்தட்ட 2 lakh வச்சுக்கங்களேன் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு. அப்போ 5 பேர் எடுத்திங்கன்னா இதிலே 10 lakh rupees. ஸோ அது வெளிப்படைத்தன்மையாக சொல்லியிருந்தாருன்னா ஐயா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எனக்கு 3% கிடைக்கும். 3%னா ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 10 lakh rupees நான் சம்பாதிப்பேன் தயவுசெய்து அப்படின்னு கையை கூப்பி கேட்டிருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறாரு, ஓப்பனாக இருந்திருக்கிறாரு, பேசியிருக்கிறார் அர்த்தம். ஸோ அவர் வெளிப்படைத்தன்மையாகவே இல்லை. இப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வீடியோ போட்டுவிட்டு ஹெல்த் செக்டாரில் யாருமே வெளிப்படைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா என்னையாக அர்த்தம். நீங்கள் ஹெல்த் செக்டாருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அது சம்மந்தப்பட்ட படிப்பும் நீங்கள் படித்த மாதிரி தெரில. ஆனால் ஒரு வீடியோ போட்டுவிட்டு கேமரா மேலே உட்காந்து பேசி 15-27 நிமிஷம் வீடியோ போட்டுவிட்டு நீங்கள் அதே செக்டார்லேருந்து நீங்கள் கட்டிங் கமிஷன் அடிக்க நினைக்கிறீங்களே மிஸ்டர் பிக் போகன் சார், இது எந்த அளவுக்கு நியாயம் சார்? வெளிப்படைத்தன்மையே இல்லையே சார் உங்ககிட்ட. இப்படி வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் பாராட்டிப்போம் சார், நான் அந்த வீடியோ போட்டிருக்கே மாட்டேன் சார். இன்றைக்கி காலகட்டத்தில் நோயெல்லாம் வளர்றது அதுதான் பெரிய செல்வம், அதுதான் பெரிய வரம், அதுதான் பெரிய என்ன சொல்கிறோம் உங்கள் சொத்து. அதுதான் நீங்கள் நோயெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா யாருக்கு எப்போ என்ன நோய் வருதுன்னு சொல்லவே முடியல. குறிப்பாக கேன்சர்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் வந்து இந்தியெல்லாம் வாழ்வே பட்டில் கமல் இருப்பார், ரத்த வாந்தி எடுப்பார், கேன்சர் நோய் இப்போ அப்படி கிடையாது. வருங்காலத்தில் இந்த கொடிய நோயோட பரவல்னு அதிகமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட வீடியோ பின்னாடி நம்ம போடுவோம். இப்போ ஸோ இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும்போது செலவுகள் கண்ணாப்புன்னு நாங்கள் லட்சங்களை செலவாகுது. ஸோ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது தான். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனியில் போனீங்கன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பரை கூப்பிடுங்க வைங்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் வந்து அவன் ஒரு பிபிஓட்ட கொடுத்துருப்பான், அந்த பிபிஓவில் டெய்லி ஆள் மாறிட்டே இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல் ஒழுங்காக கிடைக்காதவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் வட்டாரத்துலேயே உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துலேயே இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க நிறையவே இருப்பாங்க. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் 3-4 விஷயங்கள் பண்ணுவாங்க. 3-4 கம்பெனி சொல்லி டைய வச்சுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசி
எந்த கம்பெனி நல்லாயிருக்கும், எனக்கு வரக்கூடிய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குன்னு சில டிசீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் எதில் கிளைம் ஆகும், இல்லை கேப்பிங் இருக்குது இன்சூரன்ஸ் கேப்பிங் அதையும் சொல்கிறார் அவர். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் எந்த இன்சூரன்ஸ் பாலிசிமா எந்த மாதிரியான டிசீஸ் கிளைம் ஆகும், எது கிளைம் ஆகாது, லேப் டெஸ்ட் எதில் கிளைம் ஆகும் எதில் கிளைம் ஆகாதுன்றதில் பூரா டீட்டெயிலாக பேசி அவரை கூட்டு உட்கார வச்சு பேசி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை கிளைம் ஆகலாம், அந்த நண்பரை கூப்பிட்டு உரிமையாக நம்ம கேட்க முடியும், சொன்னியேப்பா இன்றைக்கி இன்னைக்கு கிளைம் ஆகலையப்பான்னு கேட்க முடியும் நம்ம வந்து. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச வட்டாரம் மூலமாக இன்சூரன்ஸ் நல்லா படித்து பார்த்து ஆராய்ஞ்சு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுத்து நீங்களே அனலிசி ஆராய்ஞ்சு ஒரு இன்சூரன்ஸ் எடுங்க. ஆன்லைன் மூலமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்குகள் கிடைக்குமன்றது பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஆன்லைனில் ஒரு நாள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கூப்பிட்டா எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்சூரன்ஸை அப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை. உங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்கிற நண்பருக்கும் நீங்கள் ஒரு கமிஷன் கொடுத்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கும், அவருக்கு வாழ்வாதாரம் கொடுத்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி ஒரு கோட் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம், நல்லதோ கெட்டதோ நிறைய பேர் என்ன வேணாலும் பேசலாம், இது நல்லது அது கெட்டதுன்னு, இது நல்லது இது கெட்டதுன்னு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு இதுதான் சரி இதுதான் தவறுன்ற ஒரு முடிவுக்கு வாங்க, அதுதான் சரியாக இருக்கும். உங்களோட சுய ஆராய்ச்சி எல்லா விஷயத்திலும் ரொம்ப தேவையான, நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க, ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கரெக்ட்னு ஒத்துக்குங்க, இல்லை தவறுனா தவறுன்னு சொல்லுங்கள். ஓகே மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மீண்டும் அடுத்த வழியில் நல்ல டாப்பிக்கோட சந்திப்போம். டில் தென் பை ஃப்ரம் நம்பினா.